குட் மார்னிங் டியர் மதர்ஸ். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 75 சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் வழிநடத்துதல் என்கிற தலைப்பின் இரண்டாம் பகுதியை படிக்கவிருக்கின்றோம். தேவனுடைய சட்டங்களாகிய 10 கற்பனைகள் நம் இல்லங்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? தாய்மார்களே, மற்ற எல்லா காரியங்களையும் விட 10 கற்பனையானது முதலில் நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா சீர்திருத்தத்திற்கும் அடிப்படையானது இந்த கற்பனைகள்தான். நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்பதை இந்த உலகிற்கு காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய எழுப்புதல் குடும்பங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் வேலையிலும் பொருளாதாரத்திலும் உண்மைத்தன்மையிலும் மற்றும் சக மனிதர்களை கையாள்வதிலும் மிக கவனமாக இருப்பார்கள். இவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு பிராயத்திலிருந்தே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்கிறீங்களா? தேவன் சிறு பிள்ளைகளிடமும் வெளிப்பட விரும்புகிறார். யோசேப்பு, சாமுவேல், தானியேல் மற்றும் அவரின் நண்பர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவர்களின் வாழ்க்கையின் மூலம் தேவன் சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா? 12 வயது நிரம்பிய ஒரு சிறுமியின் சாட்சியை நாம் இப்போ கேட்க போகிறோம். அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி எனக்கு படிக்கவே பிடிக்காது, விளையாட தான் பிடிக்கும். ஸ்கூலில் சும்மா தான் இருப்பேன், அடிக்கடி வகுப்புகளை தவற விட்டுடுவேன். ஆனால் இப்போது நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நல்லா படிக்கிறேன். நான் மிகவும் குறும்புத்தனத்துடன் இருப்பேன். என் ஆசிரியர்கள் என்னை பார்க்காத சமயத்தில் நான் அதிக குறும்புகள் செய்வேன். ஆனால் இப்போது தேவனை சந்தோஷப்படுத்த பள்ளி சட்டங்களுக்கு மதிப்பளித்து குறும்புத்தனங்களை கைவிட்டுட்டேன். வீட்டில் மிகவும் சுயநலமாக நடந்து கொள்வேன். வீட்டு வேலைகளில் விருப்பமில்லாதவளாக அம்மா உதவிக்கு அழைத்தால் மறுத்து விடுவேன். ஆனால் இப்போ என் அம்மாவிற்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பை அதன் மூலம் வெளிப்படுத்துகிறேன். என்ன ஒரு அருமையான சாட்சி இல்லையா? கிறிஸ்துவை அறிந்த பின் ஒரு சிறு பிள்ளையின் வாழ்வில் மாற்றத்தை கவனித்தீர்களா? சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வர காலதாமதம் செய்யாதீர்கள். அவர்கள் பாவங்களை அறிக்கையிட அவர்கள் இன்னும் சிறுவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். 8-12 வயதுள்ள சிறுவர் சிறுமியர்களை தேவனை அறிந்து கொள்வதற்கான முதிர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து தாங்கள் செய்த தவறுகளுக்காக இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்கிறதை அவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுங்க. பிரசங்கி 12:1, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்கிற வசனத்திற்கேற்ப இயேசுவை, அவரின் குழந்தை மற்றும் வாலிப பருவத்தை நினைத்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வர தடை செய்யாதீர்கள் என்கிற இயேசுவின் வல்லமையான வார்த்தைகளை அசட்டை செய்யாதிருங்கள். தேவனை அறிய வாலிப நாட்களே மிக சிறந்த வயதாகும். பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது தான் அவங்க பாவிகள் ஆகிறாங்க அப்படின்ட்டு இல்லை. சிறு வயதிலிருந்தே அவர்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களே அவர்களை பாவியாகவோ அல்லது நீதிமான்களாகவோ ஆக்குகிறது. பிள்ளைகள் சுயமாய் தேர்ந்தெடுக்கட்டும் என்று அவர்கள் போக்கில் விட்டுவிடாதீர்கள். இயேசுவை சார்ந்து இருக்க கற்றுக் கொடுங்க. குழந்தை பருவத்திலிருந்து வாலிபர்களாகவும் வாலிப பருவத்திலிருந்து பெரியவர்களாகவும் ஆகும் வரையில் நல்ல காரியங்களுக்கு அவர்களை கீழ்ப்படுத்த வேண்டும். வருங்காலத்தில் உள்ள சோதனைகளுக்காக உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்கள். தாய்மார்களாகிய நம்மகிட்டேயே கேட்க வேண்டிய சில கேள்விகள். நம் பிள்ளைகள் தேவனை நேசிக்கவும் அவரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அவர்களை பயிற்றுவிக்கிறோமா? அவர்களை தேவனுக்காக மிஷனரிகளாக ஆக்க அவர்களை பயிற்றுவிக்கிறோமா? பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் வளர்க்காவிட்டால் கிறிஸ்துவை பற்றியும் அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். பரலோக தொடர்பு அவர்களுக்கு இருக்காது. ஒழுக்க நெறிகள் அவர்களிடம் காணப்படாது. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை அல்ல தங்களையே உயர்த்தி காண்பித்து கொண்டிருப்பார்கள். கவனமாக இருப்போம். இறுதியாக, யோசேப்பு, தானியேல் மற்றும் இயேசு கிறிஸ்துவினால் எப்படி தங்கள் வாலிப பருவத்தில் தேவனுக்காக நிற்க முடிந்தது என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? அது அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே தங்கள் தாய்மார்களிடம் பெற்றுக்கொண்ட விலை மதிப்பில்லாத ஆவிக்குரிய பாடங்கள் தான். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்டோரிஸ் நம்ம சொல்லுவோம், மாரல் ஸ்டோரிஸ், பைபிள் ஸ்டோரிஸ். ஆனால் யாக்கோபை போல யோசேப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள், தன்னை வழிநடத்தின விதம், இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோமா? அப்படி நம்ம சொல்லும்போது தேவன் நமக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். அவர்களும் தேவனுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவாங்க. அதனால் நம் குழந்தைகளும் தேவனுக்காக என்ன சோதனை வந்தாலும் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்கள கிறிஸ்துவிடம் இன்னிலிருந்தே வழிநடத்துவோம்.
தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.